Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel for us lifestyle. Ellaru eppadi irukinga? Alhamdulillah, I'm doing good. So iniki nama channel enna paaka porona oru super ana chutney, thakkali chutney. Indha chutney vandu romba super ah irukum. Idli dosa kella oru super ana combination. So indha method la neenga senjinga kandipa indha taste vandu ungalku super ah eduthu kudukum. So vaanga ipo nama video ku la polam. So tomato chutney பண்றதுக்கு நான் வந்து ஒரு pan எடுத்துர்க்கேன் இந்த panல வந்து ஃபுல்லா நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் oil நான் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து நல்ல எண்ணெய தான் நம்ம யூஸ் பண்ணனும் எப்பவுமே தக்காளி சட்னி பண்றதுக்கு நல்ல எண்ணெய யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அவ்ளோ டேஸ்ட் வரும் அவ்ளோ டேஸ்டாவும் இருக்கும் தக்காளி சட்னி அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு இதுல அதுக்கு அப்புறமா ஒரு நான் வந்து இதுல என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா 3 டேபிள்ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு கை அளவு கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ கறி லீஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ நல்லா சாட்டே பண்ணுங்கள் சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு கையளவு பூண்டு பூண்டு வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது எஸ்பெஷலி ஹார்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சமையலில் வந்து பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ நமக்கு வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு கையளவு பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு 5 to 6 நான் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லிஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான் ஏன்னா சில பேர் வந்து உரப்பு சாப்பிடுவாங்க ஸோ அது நீங்கள்லாம் உரப்பு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 8 போல் மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து கம்மியாக ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸியாக கம்மியாக இருக்கணும்னா உங்களுக்கு 3 to 4 ரெட் சில்லிஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் பழமான தக்காளி எப்போவுமே தக்காளி சட்னிக்கு டமேட்டோஸ் வந்து நல்லா ரெட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணணும் நான் இது சாட்டே பண்ணுறதுக்கு நான் ஒரு மினிமம் ஒரு 10 minutes நான் எடுத்தேன் இதில் வந்து எண்ணெய் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி உள்ள ஸ்டேஜில் வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா நீங்கள் எண்ணெய் இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க இதில் நான் வந்து ஒரு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ தக்காளி சட்னி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ இதுதான் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் இது ஒரு 10 minutes நான் வந்து கூல் பண்ண வச்சுட்டேன் ஸோ அதை டேபிள்ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா 1 tablespoon கடுகு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா இந்த தக்காளி சட்னியில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசாக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபராஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை பை